Hello friends, welcome back to our channel, Mrs. Malasundar. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெண்டைக்காய் நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்ன்ற நோட்டிபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காயில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே இதெல்லாமுமே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயில் அதிகமான கால்சியம், காப்பர், அயன், மேக்னஸ், மெக்னீஷியம் இதெல்லாமுமே இருக்கு. வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால மூச்சு விட சிரமப்படுறது, கொஞ்ச நேரம் நடந்தா பேசினா மூச்சு வாங்குறது, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்கும், கிட்னியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் ஃபார்மேஷன் இதெல்லாம் வராமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னன்சி டைமில் வெண்டைக்காய் சாப்பிட்றது ப்ரெக்னன்சி மதர் ப்ளஸ் பேபி ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு தேவையான நீர் சத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சுகர் பேஷண்ட் தொடர்ந்து வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும், சுகர் வராமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட முடி ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஹெல்ப் பண்ணும். முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கும். முடி உதிருதல், டேண்ட்ரஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைவாக்கும். கண் கட்டி, கண்ணெரிச்சல், கண் பார்வை குறைதல் இது எல்லாமே வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட பிபி லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிபி வராமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். பிபி பேஷண்ட் தொடர்ந்து வெண்டைக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பிபி லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு நல்ல டயட்னே சொல்லலாம். வெண்டைக்காய் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்பில் இருக்கிற ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். வயிற்று வலி, குடற்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட உடற்பகுதியில் கேன்சர் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். வெண்டைக்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ், ரேஷஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ்லாம் கிடைக்குது, என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.